அனைவருக்கும் வணக்கம். ஆத்மஞானம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. அதாவது, கோயில் மூடி இருக்கும்போது அங்கே சுவாமி தரிசனம் செய்யலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்குது. அதை பற்றி முழு விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது, பூசலார் நாயனார், வாயிலார் நாயனார் அப்படிங்கிறவங்க மனதால் ஆலயம் அமைச்சு வழிபாடு செஞ்சு முக்தி அடைஞ்சதாக சேக்கடார் வந்து பதிவு செஞ்சுருக்கிறார். அதாவது, கடவுளுடைய அனுபவத்தினால தர்ம காரியத்தை செஞ்சாலே அது இறைவனை வந்து வழிபாடு செய்கிறதுக்கு சமம். தண்டியடிகள் அப்படிங்கிற பார்வையற்ற சிவத்தொண்டர் பார்த்திங்கன்னா, திருவாரூர் இருக்குது பார்த்திங்களா, அங்கே இருக்கக்கூடிய திருக்குளத்தை வந்து சுத்தம் செய்ததாக சொல்கிறாங்க. இறை பக்தியால் ஒரு ஊருக்கே அவர் வந்து உபயம் செய்தார். அதனால் இறைவனுடைய திருவடியை அவர் வந்து அடைந்தார். எனவே குற்றமே இல்லாத, குற்றமற்ற எண்ணத்தோடு நீங்கள் வந்து பாவமின்றி பக்தி செஞ்சீங்கன்னா இறைவன் வந்து நிச்சயம் வந்து இதை ஏற்றுக்கொள்வார். கோயில்களுக்கு சென்று தான் வழிபாடு செய்ய வேண்டும் என்பது கிடையாது. பொதுவாக கோவிலுக்கு செல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் கை கால் அலம்பி அக சுத்தத்துடன் புற சுத்தமாகவும் சென்று வழிபாடு செய்யணும் கோயிலுக்கு போகும்பொழுது. அது மாதிரி இறைவனை நீங்கள் வணங்க செல்லும் பொழுது சுவாமிக்கு அபிஷேகம் காரணமாகவோ அல்லது நடைசாத்துவதற்கு உரிய காலத்தில் பார்த்திங்கன்னா சுவாமி முன்பு திரை போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் சுவாமியை வந்து வலம் வரக்கூடாது. திரையிட்டிருந்தாங்கன்னா வளம் வந்து நீங்கள் வந்து அபிஷேகத்துக்காக ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அப்பொழுது அந்த கர்ப்பகிரகத்தையோ அந்த கோவிலையோ நீங்கள் வந்து வளம் வந்து வணங்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது மாதிரி கோயில் மூடப்பட்டிருந்தால் மனதுக்குள்ளே வணங்கலாமே தவிர ரெண்டு கரங்களையும் குவித்து வணங்குவது அப்படிங்கிறது கூடவே கூடாது. அதாவது, நம்ம ஆகம விதிப்படி அதான் செய்யக்கூடாது. கோவிலில் வழிபாடு செய்வதாக ஏதாவோ பூஜை செய்வதாக எதுவானாலும் எளிமையாக இருக்கணும், ஆடம்பரம் இருக்கக்கூடாது. இறைவனும் அந்த ஆடம்பரத்தை விரும்புறதில்லை. ஸோ உங்களுக்கான சந்தேகம் வந்து மூடப்பட்டிருக்கும் பொழுது கடவுளை மனதிற்குள் வணங்க வேண்டும், இரண்டு கைகளால் குவித்து வணங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து நான் பதிவு செய்யணும்னு நினச்சேன், அது தெரிவிச்சிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பொதுவாக சாஸ்திரத்தில் இன்னொரு அந்த எல்லாத்துலேயும் ஒரு விதிவிலக்கு மாதிரி பார்த்திங்கன்னா, பொதுவாக கோவில் நடைசாத்திய பிறகு யாருமே அந்த கோயிலை வந்து திறக்கக்கூடாது. அதுதான் ஆகமும் சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமாக பார்த்திங்கன்னா, திருச்சியிலிருந்து கரூர் போகக்கூடிய அந்த சாலையில் பார்த்திங்கன்னா, குளித்தலை அருகே ஈங்கோய் மலை அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதாவது, அகஸ்திய மாமுனிவர் பார்த்திங்கன்னா ஒரு முறை வந்து அந்த ஈங்கோய் மலையில் ஈஸ்வரனை வழிபட வந்தபோது கோயிலினுடைய நடை சாத்தப்பட்டிருந்ததுனால ஈயினுடைய வடிவத்தை கொண்டு, ஈயாக மாறி அந்த வடிவத்தை கொண்டு சாவித்வாரத்தின் வழியாக உள்ளே நுழைந்து கோவிலுக்குள்ளே சென்று இறைவன் வழிபட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு ஒன்று இருக்கிறது. இந்த மலையை தன்னுடைய பெருமையை தான் வந்து திரு ஈங்கோய் மலை அப்படிங்கக்கூடிய 70 அப்படிங்கக்கூடிய ஒரு நூலாக நக்கீரர் வந்து பாடல் ஒன்று பாடியிருக்கிறாரு. அதாவது, அர்த்தம் அந்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடியும் முடியும் அறியும் அயனும் படியும் விசும்பும் பாய்ந்தேறி நொடியுங்கால் இன்னதென அறிவா ஈங்கோயோ ஓங்காரம் மன்னதென நின்றான் மலை. அது உங்களுக்கு பாடலுடைய விளக்கப்ப நான் சொன்னது தான். அதாவது, இயக மாறி இறைவனை சிவபெருமானை வந்து வழிபட்டதான் கருத்தம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன்.